அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்கள். வேதாகம பாடங்கள் தொகுதி 5, தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையே ஒப்புரவாக்குதல். அத்தியாயம் 12, தலைப்பு ஒப்புரவாக்குதலின் பாடம் மனிதன். பக்கம் 445 முதல் 452 வரை. பாவம் செய்ய ஆத்மாவே சாகும் எனும் தலைப்பின் கீழ் காணலாம். மேற் சொன்னவைகளுக்கு இசைவாக ஆத்மா சாகக்கூடிய தன்மை உள்ளது என்பதே உண்மை. வேதாகமத்திலும் ஆத்மா சாகும் தன்மை உடையது என்பது நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. ஆனாலும் மனித தத்துவங்களும் பெயர் சபையாரின் பாட்டு புத்தகங்களும் ஆத்மா சாகாமல் வாழ்ந்தது என்ற கப்பறையான கொள்கையை பறைசாற்றுகிறது. இதற்கு ஆதாரமாக நமது கர்த்தர் நமக்கு ஈடுபடியாகும் போது அவர் தம்முடைய ஆத்மாவை மரணத்தில் ஊற்றி அவருடைய ஆத்மா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்புக் கொடுக்கும் போது என்று வாசிக்கிறோம். ஏசாயா 53 அதிகாரம் 10-12 வசனங்கள். ஆதாமின் ஆத்மாவே மரண தீர்ப்புக்கு உள்ளானது. அதிலிருந்து அந்த மரணத்திலிருந்து மீட்பு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டது. எனவே தேவ வசனமும் இந்த மீட்பை பற்றி தேவன் என் ஆத்மாவை பாதாளத்தின் வல்லமைக்கு தப்புவித்து மீட்டார் 49 சங்கீதம் 15 வசனம் கூறுகிறது. எனவே நாம் பார்த்தபடி ஒரே மீட்பராகிய கிறிஸ்துவின் மூலம் எல்லா ஆத்மாக்களும் மீட்கப்பட்டன. எனவே நமது நண்பர்களாகிய எல்லா மனுக்குலமும் இயேசுவுக்குள் நித்திரையடைந்தவர்கள் என்று சொல்லப்படுகிறது. 1 தெசலோனிக்கேயர் 4:14 வசனம். இங்கே அப்போஸ்தலர் கிறிஸ்துவுக்குள் என்று குறிப்பிடுவது பரிசுத்தவான்களை மட்டுமல்ல, ஏனெனில் இவர்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக தேவ ஆவியினாலே பரிசுத்த ஆவியை கொண்டு ஜெனிப்பிக்கப்பட்டு புதிய சிருஷ்டிகளானவர்கள், கிறிஸ்துவுக்கு உடன்பிறந்தவர்களாகி அவருடைய சரீரமாகிய திருச்சபையாரானவர்கள், ஆனால் கிறிஸ்து இயேசுவுக்குள் நித்திரையை அடைந்தவர்கள் என்பது முழு மனித இனத்தையும் குறிக்கும். நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தன்னையே ஈடுபலியாக தந்தது தம்முடையவர்களுடைய பாவங்களுக்கு மட்டுமல்லாமல் அனைத்துலக மக்களுடைய பாவங்களுக்கும் சேர்த்தே ஈடுபலியாக தன்னை ஈந்தார். இந்த தியாக பலியினாலே நமக்கு மட்டுமல்லாமல் அனைத்துலக மக்களுக்கும் ஜீவன் அளிக்கிறவராய் இருக்கிறார். உலக ஜனங்கள் அவரை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டதற்கு சாட்சியாக மீட்க பெறும் வாய்ப்பை பெறுவது எதிர்காலத்தில் நடக்கும் நிகழ்ச்சியாகும். 1 யோவான் 2:2 வசனம், 1 தீமோத்தேயு 2:4-6 வசனங்கள். இந்த பகுதியிலிருந்து அப்போஸ்தலர் மனதில் உள்ள கருத்து வெளியரங்கமாகிறது. அறிவில்லாத புறஜாதியாரை போல மரணத்தை கண்டு துக்கமடையாதிருங்கள் என்று புத்திமதி சொல்லுகிறார். உயிர்த்தெழுதலின் நம்பிக்கையை இங்கே உறுதிபட கூறுகிறார். ஏனெனில் இயேசு கிறிஸ்து மனிதனுடைய பாவங்களுக்காக மரித்தார். மனிதனை நீதிமானாக்க அவர் உயிர்த்தெழுந்தார். இப்படி இயேசுக்குள் நித்திரையடைந்தவர்கள் மரண தீர்ப்பிலிருந்து சட்டப்படி தெய்வீக வல்லமையினால் மீட்கப்படுகிறவர்களாகி விடுகின்றனர். பரிசுத்தவான்கள் மட்டுமே இத்தகைய ஆசீர்வாதத்திற்கு உட்படுவார்கள் என்றால் அப்பொழுது விசுவாசிகளாய் இருந்தவர்கள் பிற்காலத்தில் விசுவாசிகள் ஆகின்றவர்கள் ஆகியவர்களுக்கு இது ஆறுதல் தரக்கூடிய செய்தியாக இல்லையே. ஏனெனில் பெரும்பாலான உலக ஜனங்கள் அப்பொழுதும் இப்பொழுதும் உள்ள விசுவாசிகளுக்கு நண்பர்களாக இருந்தாலும் அவர்களை பரிசுத்தவான்கள் என்று சொல்ல முடியாது. மரணமாகிய உறக்கத்திலிருந்து பரிசுத்தவான்கள் மாத்திரமே விழித்தெழுதல் என்றால் மற்றவர்களுக்கு அது ஆறுதலை அளிப்பதற்கு பதிலாக வருத்தமும் மனவேதனையும் தருவதாக இருக்கும். ஆனால் அப்போஸ்தலர் இங்கே உலகில் உள்ள அனைவரும் இயேசுவுக்குள் நித்திரையடைந்தவர்கள் என்கிறார். ஆனாலும் இந்த கருத்தை பரலோக பிதாவும் அவரோடு உடன்படிக்கை செய்தவர்களையும் தவிர மற்றொருவரும் உணரார்கள். எப்படியெனில் சத்திய வேதாகமத்தின் வழியே தேவன் தம்முடையவர்களுக்கு தமது கிருபையுள்ள எதிர்கால திட்டத்தை போதித்திருக்கிறார். தெய்வீக நன்மை நிறைந்த கிருபையில் நீள அகல ஆழ உயரங்கள் அவர்களுக்கு போதிக்கப்பட்டமையால் மிகுந்த சந்தோஷப்பட்டு களி கூறுகின்றார்கள். இதனால் அவர்கள் நம்பிக்கையற்ற மற்ற புறஜாதியாரை போல துக்கிக்க மாட்டார்கள். 1 தெசலோனிக்கேயர் 4:13 வசனம். இயல்பான மரணத்தில் எதுவுமே அறியாதிருப்பது போல நல்ல ஆழ்ந்த உறக்கத்தில் உருவகமான மரணத்தில் எதுவுமே தெரியாது.
எந்த நினைவும் இராது. அந்த நிலை அவர்கள் இல்லாமல் இருக்கிற நிலையை குறிக்கும். அப்படி இல்லாமல் இருக்கிற நிலைமையிலும் தேவ வல்லமையினால் தேவ நோக்கத்திற்காக அவர்கள் பாதுகாக்கப்படுகின்றனர். எப்படி எந்த நிலைமையில் அவர்கள் சுயநினைவை மரணத்தில் இழந்தார்களோ அதே நிலையில் சுயநினைவு கொடுக்கப்பட்டு மறுபடியும் உயிர்ப்பிக்கப்பட்டு இழந்த யாவற்றையும் திரும்ப பெறுகிறார்கள். எத்தனை ஆண்டுகள் கழித்து அவர்கள் எழுப்பப்பட்டாலும் அவர்களுக்கு அத்தனை ஆண்டுகள் யுகங்கள் கழிந்ததாகவே தெரியாது. அவர்கள் எந்த நேரத்தில் மரணமடைந்தார்களோ அடுத்த கணத்தில் உயிர்த்தெழுப்பப்பட்டதாக இருக்கும். சிலருக்கு காலில் ஏற்பட்டு அதிநிமித்த மூளையில் அழுத்தம் ஏற்பட்டு தற்காலிகமாக சுயநினைவை இழந்து சாகாமல் இருக்கிறவர்கள் நிலைமையை கவனிக்க வேண்டும். இப்படிப்பட்ட நிலைமையில் மூளையில் உள்ள அழுத்தத்தை ஒரு அறுவை சிகிச்சை மூலம் நீக்கும் போது நினைவு திரும்பி பேச்சு விட்டுவிட்டு ஞாபக சக்தியும் விட்டுவிட்டு வரலாம். இப்படி அநேக காரியங்களை அறிந்திருக்கிறோம். ஆனால் தெய்வீக வல்லமை மூளையை பழைய நிலைமைக்கு கொண்டு வந்து உயிர்ப்பிக்கும். இவ்விதமாக உயிர்த்தெழுப்பப்படும் போது அனைத்துலக மக்களும் எந்த நிலையில் எவ்விதம் மறித்தார்களோ அதே நிலைமையின் தன்மை மாறாமல் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். இந்த நிலைமை உலக மனுக்குலத்தாருக்கே அல்லாமல் இது உலகிலிருந்து பிரித்தெடுத்து தெரிந்து கொள்ளப்பட்ட அவருடைய பரிசுத்த திருச்சபையாருக்கல்ல. கிறிஸ்துவின் சரீரமாகிய திருச்சபையார் விசேஷமான முதலாம் உயிர்த்தெழுதலில் பங்கு பெற்று பலவிதமான அனுபவங்களிலும் பங்கு பெறுவார்கள். ஆதாமுக்குள் மறிக்கிற மரணம் தெய்வீக திட்டத்தினாலும் ஈடுபலியினாலும் அழிவிலிருந்து மாற்றப்பட்டு நித்திரை என்கிற ஒன்றுமில்லாத நிலையை அடைகிறது. வேதம் தெளிவாக கூறுகிறதாவது, கிறிஸ்துவின் 1000 வருட அரசாட்சியிலே உறக்கமாகிய மரணத்திலிருந்து விழித்தெழுந்தவர்கள் ஒவ்வொருவரும் அந்த அரசாங்கத்தின் ஒழுக்கத்திற்கும் இயேசு கிறிஸ்துவின் போதனைகளுக்கும் கீழ்படுகிறவர்களே நிலைத்திருப்பார்கள். கீழ்படியாதவர்களோ வேண்டுமென்றே பாவ வழியை தெரிந்து கொள்கிறார்கள். இந்த நிபந்தனைக்கு கீழ்ப்படியாத ஒவ்வொருவரும் தகப்பனாகிய ஆதாமுக்கு கொடுத்த மரண தீர்ப்பின்படி அழிக்கப்பட்டு போவர். ஆனால் அது ஆதாமுக்குள்ளாக மறிக்கிற மரணத்திற்கு ஒப்பாகாது. இது என்றென்றைக்கும் உயிர்த்தெழுப்பப்பட முடியாத முற்றிலும் அழிக்கப்படுகிற மரணமாதலால் இரண்டாம் மரணம் எனப்படுகிறது. இந்த இரண்டாம் மரணத்தை குறித்து வேதாகமத்தில் எங்கும் நித்திரைக்கு சமமாக சொல்லப்படவில்லை. இரண்டாம் மரணம் அடைந்தவர்கள் உயிருடன் எழுப்பப்படுவார்கள் என்று வேதத்தில் எந்த இடத்திலும் சொல்லப்படவில்லை. அதற்கு மாறாக கர்த்தருடைய சன்னிதானத்திலிருந்து நீங்களாகி நித்திய அழிவாகிய தண்டனையை அடைவார்கள் என்று 2 தெசலோனிக்கேயர் 1:10 சொல்லப்பட்டிருக்கிறது. மீட்கப்பட்டு உயிர்த்தெழுப்பப்பட்ட இந்த வகுப்பார் 1000 வருட அரசாட்சியில் நியாயம் தீர்க்கப்படுவார்கள். இதை குறித்து வேதாகமம் பாவம் செய்கிற ஆத்மாவே சாகும் என்று கூறுகிறது. எசேக்கியேல் 18:20 தற்காலத்திற்கு இந்த தீர்க்க தரிசனம் பொருந்தாது என்பதற்கான 3 காரணங்களை கீழே காணலாம். 1, தற்காலத்தில் பரிசுத்தவான் பாவி எல்லோருமே மரணமடைந்து கொண்டிருப்பதால் இது பொருளற்றதாக தோன்றும். 2, இது ஒரு இரண்டாம் நியாய தீர்ப்பாக சொல்லப்படுவதனால் இது ஒரு தனிப்பட்ட ஒவ்வொருவருடைய செயல்பாட்டுக்குரிய தீர்ப்பாக அமைகிறது. அதனால் சுவிசேஷ யுகமாகிய இக்காலத்திற்கு ஏற்றதல்ல. ஒரு மனிதனுடைய கீழ்ப்படியாமையின் காரணமாக உண்டான நியாய தீர்ப்பாகிய மரணத்தில் எல்லோரும் மறிக்க வேண்டியதாய் இருக்கிறது. இந்த சாபம் நேரடியாக ஆதாம் பெற்றிருந்தாலும் அவனால் உண்டான எல்லா சந்ததிகளுக்கும் அவன் வம்சாவழியில் வந்த அனைவருக்கும் கொடுக்கப்பட்ட தீர்ப்பாகிறது. ரோமர் 5:12. 3, ஆதாமினால் உண்டான பாவத்திலிருந்து விடுதலையானதை இந்த வசனம் எடுத்து காட்டுகிறது. அதோடு அந்த தீர்ப்பின் காரணமாக மற்ற உலக ஜனங்கள் அந்த தீர்ப்புக்குள்ளாக இருப்பதை காண்பிக்கிறது. எனவே விசேஷமாக இந்த வசனத்தின் பொருள் 1000 வருட அரசாட்சியாகிய நியாய தீர்ப்பிலே நடைபெறுவென அறியலாம். யூத யுகத்தின் நியாயப்பிரமாண உடன்படிக்கையும் 1000 வருட யுகத்தின் உடன்படிக்கையும் பொருந்துகிறதாய் இருக்கிறது. ஒன்றை தவிர, அதாவது 1000 வருட யுகத்தில் மேன்மையான மத்தியஸ்தர் இருக்கிறார்.
அவர் நீதியின்படி நடக்க மனதாயிருக்கிற யாவருக்கும் அவர்களுடைய சிறிய குற்றங்களை பெரிதுபடுத்தாமல் அவர்களை மன்னித்து மறந்து நித்திய ஜீவனை அளிக்க வல்லவராகவும் அதையே விரும்புகிறவராகவும் இருக்கிறார். அந்த வசனம் தொடர்ந்து வெளிப்படுத்துகிறதாவது, பிதாக்கள் தாசை காய்களை தின்றார்கள், அதனால் பிள்ளைகளின் பற்கள் கூசி போயிற்று என்ற பழமொழியை இஸ்ரவேலை இனி சொல்வதில்லை என்றும், எவன் திராட்சை காய்களை தின்றானோ அவன் பல்லே கூசி போகும் என்பதனால் பாவம் செய்கிற ஆத்மாவே சாகும், குமாரன் தகப்பனுடைய அக்கிரமத்தை சுமப்பதும் இல்லை, தகப்பன் குமாரனுடைய அக்கிரமத்தை சுமப்பதும் இல்லை, நீதிமானுடைய நீதி அவன் மேல்தான் இருக்கும், துன்மார்க்கனுடைய துன்மார்க்கம் அவன் மேல்தான் இருக்கும். எசேக்கியேல் 18:2-4 மற்றும் 20 வசனங்கள். அதற்குரிய வேலை இன்னும் வரவில்லை என்று ரூபகாரம் ஆகிறது. ஏனெனில் பிதாக்கள் பாவம் என்னும் திராட்சை காய்களை தின்றார்கள், அதனால் பிள்ளைகள் பல் இன்னும் கூசிக்கொண்டுதான் இருக்கிறது. நாம் எப்பொழுதும் இந்த பாரம்பரிய பிரமாணத்தின் கீழ்தான் இருக்கிறோம். எல்லாரும் ஆதாமின் பாவத்தினால் தான் மரித்துக் கொண்டிருக்கிறார்களே அல்லாமல் தங்கள் ஒவ்வொருவருடைய தனிப்பட்டவர்களுக்கான பாவங்களுக்காக அல்ல. இப்பொழுதும் மனுக்குலத்தில் பாதி தொகையளவு உள்ள சிறு குழந்தைகள் நன்மை தீமை இன்னதென்று பகுத்தறியக்கூடிய வயது வரும் முன்பே மரித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பது எவரும் மறுக்க முடியாத உண்மை. பிறந்த சில நாட்களில் சில மாதங்களில் எதுவுமே அறியாத மாசற்ற குழந்தைகள் மரிப்பது அந்த குழந்தைகளின் பாவம் அல்ல, ஆதாமின் வழியில் வந்த ஒரே காரணம்தான் அவர்களின் மரணத்திற்கு காரணம். அந்த மரண சாபம் இப்பொழுதும் மனுக்குலத்தை தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. நீ செத்துக்கொண்டே சாவா என்ற சாபத்தை ஆதாமின் வழியாக தொடர்ந்து அனைத்து மனுக்குலமும் சுதந்திரித்துக் கொண்டது. அதன்படியே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரியில் தன் ஜீவனை கொடுத்து அனைத்து மனுக்குலத்தையும் தேவனிடத்தில் ஒப்புரவாக்கினதினால் அனைவரும் உயிர்த்தெழுந்து அந்த மரண சாபத்தில் நின்று விடுதலையாக்கப்படுவார்கள். இதே நிபந்தனைகளை இறைவாக்கினரான எசேக்கியேல் சொன்ன வண்ணமாகவே பிற்காலத்தில் நிறைவேற்ற வேண்டிய தீர்க்க தரிசனமாக எரேமியா 31:29-34 வசனத்தில் குறிப்பிட்டுள்ளார். பிதாக்கள் திராட்சை காய்களை தின்றார்கள், பிள்ளைகளின் பற்கள் கூசி போயின என்று அந்த நாட்களில் சொல்ல மாட்டார்கள். அவனவன் தன் தன் அக்கிரமத்து நிமித்தம் சாவான், எந்த மனுஷன் திராட்சை காய்களை தின்பானோ அவனுடைய பற்களே கூசி போகும். அந்நாட்களில் என்று எரேமியா இங்கு குறிப்பிடுவது பிற்காலத்தில் வரப்போகிற இயேசு கிறிஸ்துவின் ஆட்சி காலத்தையே குறிக்கும். பாவம் மரணம் ஆட்சி செய்யும் தற்காலத்தை ஒருபோதும் குறிக்காது. இதனைத் தொடர்ந்து இறைவாக்கினரான எரேமியா 1000 வருட அரசாட்சியின் மற்ற சிறப்புகளையும் புதிய உடன்படிக்கையையும் பற்றி விரிவாக எடுத்துரைக்கிறார். அது யூதாவுக்கும் இஸ்ரவேலுக்கும் நித்திய உடன்படிக்கையாயிருக்கும். அப்போதுதான் நீண்ட காலமாக அவர்கள் எதிர்பார்த்திருந்த ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தங்களின் படியான ஆசீர்வாதங்களை பெறுவார்கள் என்பதை கவனிக்கவும். இதனை ரோமர் 11:26-31 வசனத்துடன் ஒப்பிட்டு பார்க்கவும். ஆதாமினால் உண்டான மரண சாபத்தில் நின்று தேவ கிருபையினால் மரணத்திலிருந்து விடுதலையாக்கப்படுகிறார்கள். அப்படி விடுதலையாக்கப்பட்டவர்கள் தேவனை பற்றிய அறிவில் தேர்ந்த பிற்பாலும் தவறினால் அவர்கள் பெற்ற கிருபை வீணாகிவிடும். அவர்கள் திரும்பவும் மரண சாபத்திற்கு ஆளாவார்கள். இந்த கருத்தை நமது ஆண்டவர் ஆத்மாவை கொல்ல வல்லவர்களாயிராமல் சரீரத்தை மாத்திரம் கொள்ளுகிறவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம். எப்படி பார்க்கலும் தற்கால வாழ்வு ஆதாமின் மூலம் சுதந்திரித்துக் கொண்ட மரணத்தினால் முடிந்தே தீரும். எனவே இந்த ஜீவியத்திற்காக அஞ்ச வேண்டாம். நீங்கள் மீட்கப்பட்டீர்கள் என்பதையும் உங்களுக்கு நிச்சயம் எதிர்கால வாழ்வு உண்டென்பதையும் நினைவில் கொள்ளுங்கள். கிறிஸ்துவின் மூலமாய் தேவன் அளிக்கப் போகிற அந்த ஆத்ம மீட்பை நல்ல எதிர்காலத்தை எவரும் உங்களிடமிருந்து பறிக்க முடியாது. ஆத்மாவையும் சரீரத்தையும் நரகத்திலே கெஹன்னாவிலே அடிக்க வல்லவருக்கே பயப்படுங்கள். மத்தேயு 10:28 வசனம் என்று கூறுகிறார். இதன் மூலம் ஆத்மாவை அழிக்கும் வல்லமை தேவன் ஒருவருக்கே உண்டு என்பது தெளிவாக்கப்படுகிறது. பழைய மூட நம்பிக்கையின் வேத சாஸ்திரிகள் ஆத்மா அழியாது, அதை அழிக்க தேவனாலும் கூடாது, ஆனால் ஆத்மாவின் சந்தோஷத்தை
கெஹன்வாவினால் அழிக்க முடியும் என்கிற தப்பறையை பரப்பிவிட்டனர் என்பதை நாம் ஏற்கனவே ஆராய்ச்சியின் மூலம் அறிந்திருக்கிறோம். தேவனுடைய வார்த்தையை வஞ்சனையாய் புரட்டுகிறவர்கள் தேவ தண்டனைக்கு தப்பித்துக் கொள்ளவே முடியாது. இதே புத்தகத்தில் நரகத்தை பற்றிய விளக்கத்தை விளக்கியிருக்கிறோம். ஆனால் இந்த இடத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள கெஹன்னா நரகத்தை அல்ல, முற்றிலும் அழைக்கப்படுதலாகிய இரண்டாம் மரணத்தையே குறிக்கும். தேவனுடைய மிக பெரும் தீர்க்கதரிசியாகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகள் தற்காலத்தில் அவருடைய திருச்சபையாருக்கு மட்டுமே விளங்கும்படி மறைபொருளாகவும் உபனைகளாகவும் சொல்லப்பட்டது. ஏற்ற வேளையில் யதார்த்தமாகவும் வெளிப்படையாகவும் சொல்லும் போது அதற்கு கீழ்ப்படியாதவர்கள் இரண்டாம் மரணத்தில் அழிக்கப்படுவார்கள். அப்போஸ்தலர் 3:23, மத்தேயு 13:11. வேதாகமம் மனிதன் ஒரு ஆத்துமா என்றும் ஆத்துமாவே உயிருள்ள மனிதன் என்றும் எவ்வித ஐயத்திற்கிடமின்றி வகுத்து சொல்லுகிறது. இந்த ஆத்துமா பாவம் செய்ததால் ஜீவனை இழக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டது என்றும், இது தெய்வீக தீர்ப்பின்படி பாவத்தினாலும் சாபத்தினாலும் ஏற்பட்ட சம்பளமாகிய மரண தண்டனையை பெற்றுள்ளது என்றும், மனிதனாகிய கிறிஸ்து எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மையே கொடுத்து மனிதனுக்கு வேண்டிய உரிமை, சலுகைகள், பாவ விமோசனம் ஆகியவற்றை திரும்ப கொடுத்தார் என்றும் கூறுகிறோம். கிறிஸ்து மனிதனை கிரயத்துக்கு கொண்டதால் மரண தண்டனை ரத்தாகிறது. எனவே மரணம் என்பது முற்றிலும் அழிக்கப்படுவதாயிராமல் நித்திரைக்கு ஒப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நித்திரையிலிருந்து உலக மனுமக்கள் 1000 வருட யுக காலையில் அவர்களது இரட்சகரால் உயிர்த்தெழுதல் மூலம் எழுப்பப்படுவர். இதனை தொடர்ந்து வரும் பகுதியான தவறான மொழிபெயர்ப்பினால் ஏற்பட்ட குழப்பம் எனும் தலைப்பின் கீழ் வருபவற்றை பக்கம் 452 முதல் அடுத்த பாகத்தில் காணலாம். ஆமென்.